θα πάω στα ζωή. Δεν είναι αυτό. Πόσες είμαι. Δεν το. இது எல்லாத்தையும் வந்து வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம்.
இப்போ அந்த சிக்கலை வந்து எப்படி ஒழிச்சு வைக்க முடியும், இது போய் தொடங்கி வைப்பாங்க, இது எடுக்கிறது வசதி என்ன? பூர்த்தி இதில் ஒரு சின்ன கயிறு கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த வண்டி ஓட்டும் போது சவுக்கு வச்சு ஓட்டுறாங்க. அப்படி ஒன்னு போதும். நம்ம கையில வந்து சில சமயங்கள வந்து இப்படி செஞ்சு வரும் போகும்போது செத்துனா ரெண்டு செட் கையிலு உள்ள வந்து உருண்டு போற மாதிரி இருக்கும். ஒரு வட்டம் உள்ள இருக்கு, இப்படி இதுக்குள்ள ஒரு வட்டம், இதுக்குள்ள ஒரு வட்டம் போயிருக்காரு. அப்போ பேரிங் மாதிரி சுத்தும் போது தானாக அவனோட மெச்சா ஒரு பீஸ் வந்து நம்ம மேடல் வந்து மறைஞ்சு வச்சுட்டு ஆசை வச்சு அப்புறம் அந்த கயிறுக்க வந்து எதை யூஸ் பண்றது நம்ம தெரிஞ்சு பண்ணப்போ இப்ப நமக்கு ஸ்டிக்ல வந்து செஞ்சா ஒரே நிமிஷம் சரியா வந்து நமக்கு வந்து ட்ரூத் கீழே இருக்கணும். அப்ப இப்படி போட்டோம்னா கரெக்டா இப்படி வரும். அப்புறம் அதே மாதிரி அது பிடிக்கும் போது வந்து நம்ம இந்த கையை வந்து இப்படி பிடிக்கணும். சும்மா கீழே பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க கரெக்டா இப்படி வரணும். பதினாலு எதிர இதே செஞ்சாங்க சரியா வரும் இந்த சுழற்சி நான் அவ்வளவா பார்க்கல சார், இது நான் அவ்வளவா பார்த்ததில்லை. Make it in trouble, yes. That is in trouble.
இதே மாதிரி சாப்பிட்ற இதெல்லாம் தர்மேந்திராவுக்கு தெரியுங்களா சார்? கொஞ்சம் நாளைக்கு வந்தோன்னு பண்ணணும், அதுக்குள்ள எல்லாம் தர்மேந்திராக்கு எதுவும் மூமெண்ட்ஸ் தெரியாது. ரொம்ப பேர் வந்து எப்படி வச்சு போயிடுவாங்க பண்ணக்கூடாது. கையில வந்து சுத்தணும், கை இப்படி வச்சா இப்போ சுத்தணும், அப்புறம் எப்படி வரணும், ஏன்னா திரும்பி வாழணும். அப்படி நாம் இப்படி பிடிச்சிருக்கோம், இப்படி வரும்போது நம்ம கை வந்து நாட்டா அப்படி இல்லாமல் கை பாரு. இது வந்து நெத்திலிருந்து நம்ம காலு வரல குறிப்பாக்கோம், எங்கே அடிப்போன்னு தெரியாது. அப்போ அவங்க கன்ஃபியூஷன் இருப்பாங்க, அப்போ எங்கே வேணா வரலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே இங்கே வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி வந்து தரையு. இது வந்து ஓங்கி வந்து டக்குன்னு குச்சி அப்படி எடுத்து காட்டணும், தொட்டு கூடாது. கோர்ஸ் வரணும், ஆனால் ஸ்டிக் டக்குன்னு அங்கே வந்து நிற்கணும், பயம் இருக்கணும், அப்போ பயம் வந்துடும். அட்டாக் காட்டு வந்து கண்டேஜ் இது ரிவர்ஸ் ஒன்று ரெண்டு இப்படி வரும் சென்ட்ரலி வரும். அப்போ எந்த பக்கம் அட்டாக் பண்ணுறது கணக்கு கிடையாது, மூணு சைடு வரும். சென்ட்ரில் எப்படி வரும்னா இப்படி வரும். இப்போ இப்படி ஆச்சு தடுத்தாச்சு டக்குன்னு இருக்கணும், முடிஞ்சதில்ல தள்ளி விடும். அப்படி நிறைய இருக்கு. அப்புறம் அடிக்கும் போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரிசை அப்படி வரும். எதிரே வரிசை செஞ்சால் நிற்க மாட்டேன் கிரௌண்டில், எங்கே வருதுன்னு தெரியும். ஓடும், ஓடும்போது அப்படி ப்ராப்ளம் பண்ணி அப்போ மூச்சு வாங்கிட்டு வெட்டி பார்ப்பேன். தேங்க்யூ சார், கிரேட், தேங்க்யூ வெரி மச். விடாம நடக்கணும், அதாவது இங்கே விழுந்துருந்தா என்ன ஆகும்னு நம்ம நினைக்கணும், இங்கே அடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது வேஸ்ட் கட்டியும் நடுக்காது. ஆனால் நம்ம தொடரவே கூடாது, கரெக்டாக அங்கே சொத்துக்காது கரெக்டாக இப்படி வந்துருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் டக்குன்னு. அப்போ இதை எதிர்பார்க்கும்போது வேற ஒரு டக்குன்னு இங்கே ஒரே அடியாச்சு அப்படி வரணும். வேற இங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாம், எங்கே பண்ணாலும் நமக்கு எப்போ வே சார் தொட்டு எடுத்த போது சுருக்கும் சாயமாகாது, வலிக்கும், அடிப்படுத்தி வலிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேறு நாச்சு அப்புறம் எல்லாம் முடிஞ்சது காலை பிடிச்சி பார்த்துக்கணும். என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் கையில் இருந்து கையை போட்டோம் வலிச்சுட்டு. ஓகே